எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கருவாடு வறுவல் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஆயில் நல்லா ஹீட் ஆனதோ அதில் கடுகு கருவேப்பிலை வெங்காயம் மிளகாய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணி அது வந்து நல்லா வதங்குற அளவுக்கு விடுங்க தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக நம்ம வந்து உப்பு சேர்த்தா சீக்கிரமாக வதங்கிடும் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் லைட்டாக உப்பு கம்மியாகவே போடுங்க ஏன்னா கருவாட்டில் வந்து மேக்சிமம் உப்பு இருக்கும் இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் நம்ம கருவாடை ஆட் பண்ண போகிறோம் கருவாடு நல்லா சுடு தண்ணி போட்டு க்ளீன் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா சேர்த்து ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் வந்து கருவாடு வேக வரத்துக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு ஃப்ளேவருக்காக உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம் மசால் பொடி ஆட் பண்ணி நல்லா தண்ணியெல்லாம் சொண்டி வர அளவுக்கு இந்த அளவுக்கு வெந்து வந்ததும் நீங்கள் துருவி வச்சுருக்கிற தேங்காயை வந்து ஆட் பண்ணி நல்ல ஒரு கிளறி கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்ட்டான கருவாட்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்கெலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் இதை சாதத்துக்கூட வச்சு சாப்பிட போகிறோம் தேங்க் யூ